வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிரெட் உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நிறைய விதமா பிரெட் உப்புமா பண்ணுவோம். இன்னைக்கு நான் எப்படி பண்றேனோ அதை உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரெட்டை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு நான் வந்து கையிலே அப்படி பிச்சு போட்டுட்டேன். அதை லைட்டா எண்ணெயில பெரட்டி எடுத்து வச்சிருக்கேன். லைட்டா ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த பக்கம் கடாயில எண்ணெய் காஞ்சிருக்கு. இதுல என்ன பண்ண போறோம்னா, கடுகு, கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், ஒரு நல்ல பெரிய சைஸ்ல ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அந்த கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். ஒரே ஒரு நிமிஷம் வந்து வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. ஒரே ஒரு சின்ன சைஸ்ல ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகால பெருசா காரம் இல்லை, அதனால ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதுவும் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்துருவோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து சால்டட் பிரெட் தான். ஸோ அதனால நான் வந்து இதில் உப்பு இருக்கும், அந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி மட்டும் வதங்கட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருவோம். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கும். இங்க தக்காளி கொஞ்சம் வதங்கிருக்கு. இதுலயே வந்து தனியா பொடி சேர்த்துருவோம். ஏன்னா காரத்துக்கு வந்து நம்ம வந்து பச்சை மிளகாயும் பஜ்ஜி மிளகா காரம் இருக்கு இல்லையா, சோ அது மட்டும்தான். வரமிளகா பொடி எல்லாம் போட போறது இல்லை. அப்படி நீங்க வந்து பச்சை மிளகா பஜ்ஜி மிளகா எல்லாம் சேர்க்கலன்னா நீங்க வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். இப்ப தனியா பொடி கொஞ்சம் சேர்க்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருவேன். தக்காளி வெங்காயம் வதங்க போறது இல்லையா, சோ அது வதங்கிட்டு இருக்கு. அது வதங்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேங்கோ மில்க் ஷேக் தான் அடுத்தது பண்ண போறேன். அதுக்கு மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்க, நம்ம வந்து தனியா பொடி எல்லாம் போட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வதக்கி வச்சிருக்கிற பிரெட்டையும் சேர்த்துருவோம். இது கூட கொத்தமல்லி, கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அப்படி சும்மா விட்டுருவோம். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டோம்னா எல்லாம் நல்லா இருக்கும், கரெக்டா வந்து மசாலா அது உள்ள போய் இறங்கி நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு நிமிஷம் ஆயிடுத்து, நல்லா சேர்ந்தாப்புல வந்துருக்கோம். அவ்வளோதான், நம்மளுடைய பிரெட் உப்புமா ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து மாம்பழம் மில்க் ஷேக் தான் போட போறேன். அதுக்கு மாம்பழம் கட் பண்ணி ரெடியா இருக்கு, பால் காய்ச்சி ரெடியா இருக்கு, காய்ச்சி ஆறுன பால் ரெடியா இருக்கு. கட் பண்ண மாம்பழம், சக்கரை வந்து உங்களுக்கு ஸ்வீட் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு போடுறேன். ஃபஸ்ட் இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுவோம். மாம்பழமும் சக்கரையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ காய்ச்சி ஆறுன பாலை நான் சேர்க்குறேன். மாம்பழம் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுது. நம்மளுடைய மாம்பழம் மில்க் ஷேக் ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, பிரெட் உப்புமா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பஜ்ஜி மிளகா வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பஜ்ஜி மிளகா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா காரம் மட்டும் போதும். இல்லை பச்சை மிளகாயும் வேணும், எனக்கு வரமிளகா பொடியும் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காரத்தை பார்த்து பேலன்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.